Actually, ஒரு கிராமம் அது தாண்டி அதுக்கப்புறம் தான் வந்தோம் உள்ள. Look at the size of the idli. பயங்கரமான சைஸ் இது இட்லி ஆனா சாஃப்டா தான் இருக்கு. சாதாரண சாப்பிடுறா நல்ல சூடு. குடல் வாசம் க்ளீன் பண்ணுறது தான் ஃபஸ்ட்டு ப்ராசஸ்ஸே, அது மெயின் ப்ராசஸ், கஷ்டமான ப்ராசஸும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குட் மார்னிங். என்னடா குட் மார்னிங் சொல்கிறேன்னா, ஆமாம் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 6:30. ஓ, எந்த கிளம்பியிருக்கோம், எங்கே கிளம்பிட்டு இருக்கீங்கன்னு கேட்டிங்கன்னா, இட்லியும் குடல் குழம்பும் சாப்பிட போகிறோம். நம்ம இது சொல்கிற மாதிரி ஆல்ரெடி ஒரு குடல் குழம்பு வீடியோ பார்த்துருப்பீங்க நம்ம கோயம்புத்தூரில், அதுவும் வேறு லெவலில் இருந்தது. ஸோ அது மேலே எனக்கு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு கிரேஸ் வந்துச்சு, குடல் குழம்பு செம்மையாக இருக்கு. ஸோ திருப்பூர்லேயும் இந்த கடை சின்ன கடை, ஒரு ஓலக்கடை அப்படின்னு தான் சொன்னாங்க. ஆனால் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னே, ஸோ போ சரி போய் பார்த்துடலாம் அப்படின்றது தான் தோணிச்சு. ஸோ கிளம்பிட்டோம், கீழே கார் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. நாங்கள் போயிட்டு அந்த இட்லி குடல் குழம்பும் சாப்பிட்றதுக்கு 6:30 இருந்து அரவிந்த் அப்படியே நிற்கிறான், வாங்க போகலாம் அப்படின்னு. ஸோ வாங்க போகலாம். ஸோ கைஸ், இங்கே வந்துட்டோம். அதுக்குள்ளே நான் ஒரு குட்டி தூக்கமும் போட்டேன். நீ ஏன்டா அங்கே நிற்கிறேன், இப்படி வேடா ரோட்ல வந்து நில்லு, அவனும் குட்டி தூக்கம் போட்டானா. ஸோ பின்னாடி இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் அந்த ஓலக்கடை. ஸோ உள்ளே போய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக ஒரு கிராமம் அது தாண்டி அதுக்கப்புறம் தான் வந்தோம் உள்ளே. ஸோ இங்கே இருக்க இட்லிக்கும் குடல் குழம்புக்கும் நல்லா இருக்கும் நாங்கள், அதுக்காக தான் இவ்வளோ தூரம் வந்திருக்கோம். ஸோ உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்கும். ஸோ கைஸ், இதுதான் அவங்களோட ஆம்பியன்ஸ். அண்ட் பின்னாடி தான் அந்த இட்லி, அந்த குடல், அப்புறம் அந்த சிக்கனு எல்லாமே மேக் பண்ணுறாங்க. வெளியே வந்து அந்த தோசைக்கல்ல முட்டை தோசை, அந்த தோசை மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே பண்ணுறாங்க. அண்ட் இதுதான் அவங்களோட செட்டப். ஓலக்கடை சூப்பராக இருக்குது, பேரே பார்த்தீங்கன்னா ஓலக்கடை அப்படின்னு வச்சுருக்காங்க. அண்டு கரெக்டாக பிரேக்ஃபாஸ்ட் டைம், ஸோ அதனால் நல்ல ஒரு க்ரௌடும் இருக்குது. அண்ட் அவங்கக்கிட்ட அந்த குடல் 150 ருபீஸ், அந்த குடல் அண்டு சிக்கன் வந்து 80 ருபீஸ். ஸோ எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். நடுவில் உட்காந்துருக்கேன், என்னை சுற்றி ஆளுங்க உட்காந்துருக்காங்க, சிரிப்பாக இருக்குது எனக்கு. பரவாயில்ல, நல்ல சார். ஆ, போதும் போதும், ரெண்டு போதும், ரெண்டு போதும். லுக் அட் தட் சைஸ் ஆஃப் த இட்லி, பயங்கரமான சைஸ் இதாக இட்லி, ஆனால் சாஃப்டாக தான் இருக்குது. இங்கே இது இதை பார்க்குறப்ப தெரியுது, ஓ இதுதான் அந்த இட்லி, லைக் நம்ம குஷ்பு இட்லி மாதிரி இருக்குது. இதுக்கு தான் அந்த குடல் குழம்பு கொடுக்குறாங்க, குடல் குழம்பு, குடல் ஃப்ரை, அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த லெக் இருக்குது. ஸோ இதுதான் அதில் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. தோசையும் பார்த்திங்கன்னா நிறையா போயிட்டே தான் இருக்குது, அந்த பார்சல்ஸும் போயிட்டே தான் இருக்குது. தோசையும் வாங்கி சாப்பிடணும், ஏன்னா எல்லாருமே நிறைய பேர் தோசை கேட்குறாங்க. அந்த ஓட்ட ஓட்டையாக இருக்கும் பார்த்திங்களா தோசையில், அந்த தோசைக்குள்ளே போயிட்டு அந்த குடல் குழம்பு உள்ளே ஊறிச்சுன்னா ரொம்ப தண்ணியாகவே இருக்குது குடல் குழம்பு. அது அப்படியே உள்ளே ஊறிச்சுன்னா அப்படியே ஃபாஸ்ட்டாக இருக்கும், சாப்பிட நல்லாவே இருக்கும். குடல் ஃப்ரை, சிக்கன் ஃப்ரை, ஆ ரைட். ஸோ இது வந்து குடல் ஃப்ரை, இது வந்து சிக்கன் சுட சுட வேற இருக்கு. குடல் ஃப்ரை பா சரியான சுடு, இந்த இது சுடுதேன்னு இதை இல்லை கை வச்சா இதுவும் சுடுது. ஸோ இந்த குடல் ஃப்ரை வித் இந்த இட்லி தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் உங்ககிட்ட கேட்கணும், அதுக்கு கிரேவி கொடுப்பாங்களா இல்லை இந்த குடல் ஃப்ரையே தான் யூஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு. குடலை ஃபஸ்ட்டே போட்டுடலாம். குடல் பார்க்குறப்பவே பயங்கரமாக இருக்குது. அந்த இது கூட அந்த குழம்பு தான், ஆனால் இது வந்து குடல் இருக்குது, குழம்பு தனியாக இருக்குது. ஸோ குடல் ஃப்ரை தனியாக இருக்குது, குழம்பு தனியாக இருக்குது. அண்ட் ஒரு தோசை வாங்கணும் கண்டிப்பாக, அந்த ஓட்ட தோசை. இங்கே வந்து நான் கேட்ட வரைக்கும் இங்கே அப்புறம் ஈரோட்டில் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அந்த கல் தோசை போட்டால் அதில் குட்டி குட்டி ஓட்டை இருக்கும் பார்த்தீங்களா, அதில் அந்த குழம்பு ஊற்றினோன்னே அந்த குழம்பு ஃபில் ஆகிடுமா. நம்ம ஃபில் ஆனோடனே அதே ஊறிடும் இல்லை, நம்ம ஊரை விட்டு சாப்பிடுவோம். இதுதான் அந்த குடல் குழம்பு, இட்லியை உடச்சி ஊற்றிடுவோம். இட்லி சரியான சைஸ் இட்லிடா, நல்லா பல்காக இருக்குது, உடுதுரா, நல்ல ஒரு தண்ணியான குடல் குழம்பு. இப்போ டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சாப்பிட்றா நல்ல சூடு, நல்லா தான் தண்ணியான குழம்பு, சூடாக சாப்பிட்டா தான் வச்சான் குடல்லாம் டேஸ்ட். அதால் தான் என்ன கை சுட்டாலும் பரவாயில்ல அப்படின்னு எடுத்துட்ருக்கேன். நல்ல ஒரு தண்ணியான ஒரு குடல் குழம்பு, குடல் வாசம் சூப்பராக இருக்குது, ஒரு டேங்கினஸ் இருக்குது அந்த குழம்புல. நல்லா ஊற விட்டு சாப்பிட்ணும், எல்லாருமே அப்படி தான் சாப்பிட்றாங்க. தோசை வாங்கினாலும் சரி, இட்லி வாங்கினாலும் சரி, நல்லா இங்கே பார்க்குறப்ப உங்களுக்கு தெரியும். இட்லியில் அந்த கொஞ்சோண்டு குழம்பு ஊற்றுனோடனே நல்லா ஊறிது. இப்படி அமுக்குறப்ப அதுக்குள்ளேருந்து வெளியே வருது தண்ணி, குழாக்குள்ளேருந்து தண்ணி வர மாதிரி இதுக்குள்ளேருந்து இட்லிக்குள்ளேருந்து அந்த குடல் வருது, குடல் வருதுன்றப்ப குடல் குழம்பு வருது.
இட்லி பார்க்க தான் அவ்வளோ பெருசாக இருந்தது, ஆனால் சாஃப்ட்டு நல்ல ஒரு குடல் குழம்பு. நல்லா இட்லியும் பார்த்தீங்கன்னா அப்படி 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 அந்த ரைஸ் மாதிரி ஆகிடும் பார்த்தீங்கன்னா, சோறு மாதிரி. நிறைய பேர் இட்லியே சாப்பாடு மாதிரி சாப்பிடுவாங்க, நல்லா நசுக்கி அதில் குழம்பு ஊற்றி பேசட்டி அது மாதிரி ஆகிடுது இட்லியும். நெக்ஸ்ட்டு அவங்களோட ஃப்ரை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதுதான் அவங்களோட குடல் ஃப்ரை. சிக்கன் கிரேவியா? ஆ சரி சரி சரி. ஆ ரைட். அவங்களோட குடல் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இன்டெஸ்டைன், போட்டி எப்படி வேணால் சொல்லலாம், அதுதான் இது. ஆஸ் யூஷுவல் அந்த ஒரு மிளகாத்தூள் பேஸில் பண்ண ஒரு போட்டி நல்லாவே இருக்குது, நல்லா க்ளீன் பண்ணியிருக்காங்க, அதுதான் மேட்ரு. போட்டி வந்து க்ளீன் பண்ணுறது தான் ஃபஸ்ட்டு ப்ராசஸ்ஸே, அது மெயின் ப்ராசஸ்ஸு, கஷ்டமான ப்ராசஸும். ஏன்னா கொஞ்சம் மிஸ் ஆனாலும் அந்த ரா ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். பட் இவங்க கரெக்டாகவே க்ளீன் பண்ணியிருக்காங்க, சூப்பராக இருக்குது. எனக்கு ஸ்வெட் ஆகிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன், ஏன்னா நல்ல ஒரு ஸ்பைசினஸ் இருக்குது. ஸ்பைசினா ரொம்ப காரம் கிடையாது, பட் அந்த மசாலாவோட ஃப்ளேவர்லாம் நல்லாவே இறங்கியிருக்கு. இட்லி தான், இட்லி மாவே நீங்கள் பார்க்குறப்ப உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குது பார்த்தீங்களா. ஆனால் இதை இப்படி பிரித்து இது பிரிச்சுட்டே உள்ளே குழம்பு ஊற்றி விட்டா ஊறிடுது. ஆ போட்டியோட எடுத்து இட்லி போட்டி பெரிய போயிட்டா போயிடலாம். சூப்பராக இருக்குது, இட் சால்ட்டினஸ் இருக்குது அதில், கொஞ்சம் சால்ட்டி பட் டேஸ்ட் சூப்பராக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து அவங்களோட சிக்கன் கிரேவி, அந்த சிக்கன் இது மாதிரி கொடுத்துருக்காங்க, சிக்கன் சுக்கா மாதிரி. எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சிக்கன் செம்மையாக சாஃப்டாக இருக்குது, அண்ட் அதில் வந்து ஒரு திக்கான கிரேவி. நம்ம கேட்போல இது பார்த்திங்கன்னா லைக் அதுலேயே ஒரு குழம்பு, இது வந்து பார்த்திங்கன்னா அந்த சிக்கன் கிரேவி டைட்டாக இருக்கும்ல அந்த கிரேவி. கல் தோசை போடுங்க ஃபஸ்ட்டு, அப்புறம் பார்ப்போம் என்னென்னு அந்த இடத்துல இருக்கவங்க என்ன சாப்பிட்றாங்களோ அதுதான் டேஸ்ட் இருக்கும். அதில் மெயினு அந்த ஓட்டை ஓட்டையாக இருக்கிற பாட்டு, அதுக்குள்ளே நான் குழம்பு ஊற்றி பார்க்கணும் எவ்வளோ ஃபில் ஆகுது அப்படின்னு. அதனால தான் அந்த கல் தோசையை சொல்கிறேன். அண்ட் சிக்கன் கிரேவி நல்லாயிருக்கு, ஒரு திக்கான கிரேவி. சிக்கன் வந்து நல்லாவே குக்க இருக்குது, அண்ட் நல்ல மசாலா அதில் இருக்குது. ஒரு நல்ல பிரேக்ஃபாஸ்ட் ஒரு கடை, பிரேக்ஃபாஸ்ட் மட்டும்தான் இவங்க பண்ணுறாங்க. அதுலேயும் மெனு பார்த்திங்கன்னா இந்த நாலு மெனு தான், இட்லி தோசை குடல் அதுக்கப்புறம் சிக்கனு அந்தந்த குடல் குழம்பு. குட், நான் லிமிட்டட் மெனுனாலும் டேஸ்ட் வந்து இங்கே இருக்கிற இதுக்கு ஒர்த்து. ஸோ கைஸ் இங்கே வந்து பார்த்திங்கன்னா சட்னியை கொடுக்குறாங்க. ஸோ இங்கே தேங்காய் சட்னி அண்டு கார சட்னி. ஸோ அவங்க தோசை வர்றதுக்குள்ளே அவங்களோட சட்னி எப்படி இருக்குது பார்க்கலாம் அப்படின்னு அரவிந்த் ஆசைப்பட்டான். கார சட்னி வேறு லெவலில் இருக்குது, நல்ல ஒரு புளிப்பு அண்டு நல்ல ஒரு டேங்கி, நல்ல ஒரு காரமான ஒரு கார சட்னி. காரமான சட்னினா கார சட்னினா காரமாக தான் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரியே இருக்குது. தோசை வரட்டும், முடிச்சுட்டு கிளம்புவோம். பா சரியான சைஸு. ஸோ நான் சொன்ன பார்த்திங்களா அந்த ஓட்டை ஓட்டை ஓட்டையா, அதுதான் இந்த தோசை. நான் ஏன் அப்படி இதில் பார்த்தீங்கன்னா இப்போ குழம்பு ஊற்றணுன்னு இந்த ஓட்டையிலலாம் போய் அந்த குழம்பு உள்ளே உட்காந்துருது. ஸோ அதை வந்து அப்படியே ஊறிடுது. ஸோ பிச்சு பிச்சு வெயிட்டாக சாப்பிட்டு போகிறாங்க எல்லோரும். ஸோ குழம்பு ஊற்றிடலாம், குடல் குழம்பு நல்லா ஊறட்டும். அது ஊறிடும், எடுத்தோடனே ஒரு நல்ல பெரிய பீட்டாக போகலாம். அவங்க பார்த்தீங்களா இப்படி 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 வைக்கிறப்ப அந்த ஃபோட்டோக்குள்ளேருந்து இந்த குடல் குழம்பு வருது. தோசை சூப்பராக இருக்குது, இட்லியோட இப்போ வரும் பாருங்க. ஸோ இப்படி தான் வருது தோசைக்கு, அந்த புளிச்ச மாவுக்கும் அந்த போட்டி குழம்புக்கும் அருமையாக இருக்குது. நல்லா ஊறிடுது, சூப்பர். அதுக்குள்ளே 9 மணிக்கே டிஃபன் முடிஞ்சிருச்சுன்றாங்க. கொஞ்சம் நேரம் வந்து தான் டிஃபன் முடிஞ்சிச்சுன்னு சொல்லியிருப்பாங்க. காண்டாக இருக்கும், தோசை மாவு சூப்பராக இருக்குது, நல்ல ஒரு புளிச்ச மாவு, அந்த புளிப்பாக இருக்கும் பார்த்திங்கன்னா அந்த மாவு சூப்பர். எனக்கு எல்லோரும் நம்மளே பார்த்துட்டு இருக்காங்க, அதனால் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, அதனால் நான் வெளியே வந்து பேசுகிறேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்டு வெளியே வந்து நின்றுட்டேன். அண்ட் இந்த ஏரியாவில் இந்த கடை வேறு வேறு லெவல் ஃபேமஸாக இருக்குது. எவ்வளோ கூட்டம் வந்தது பார்த்தீங்களா, 6:30 ஸ்டார்ட் பண்ணிடுறாங்களாம், அண்ட் 9:00 எல்லாமே முடிஞ்சுது அப்படின்ற அளவுக்கு சொல்கிறாங்க. அந்த போட்டி குழம்பு, அந்த போட்டி, அந்த தோசை, அந்த இட்லி, இதுதான் அவங்களோட மெனு. டேஸ்ட் நல்லாவே இருந்தது. அண்ட் இங்கே இருக்கவங்க நிறையா பேர் வந்துகிட்டே தான் இருக்காங்க, இந்த லொக்காலிட்டியில் இருக்கவங்க. ஸோ இந்த பக்கமாக நீங்கள் போனீங்க, திருப்பூர் சைடு, திருப்பூர் சைடு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு நார்மலான ஒரு சட்டலான ஒரு குடல் குழம்பு, லைக் ரொம்ப ஸ்பைசஸ் அதிகமாக இல்லாமல் நார்மலாக. ஆனால் அந்த தோசை கூட சாப்பிட்றப்ப சூப்பராக இருந்தது. ஏன்னா அவங்ககிட்ட ஆம்லேட், ஆஃப் ஆயில் அந்த மாதிரி ஐட்டெலாம் இருக்குது, எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த டைமுக்குள்ளே காலி ஆகிடுது. ஸோ அதுக்கான டேஸ்ட், அந்த இட்லி சைஸ் பார்த்தீங்கன்னா பெருசாக இருந்தது, பட் சாஃப்ட் வந்து சாஃப்டாகவே, அந்த சாப்பிட்றப்ப சாஃப்டாகவே இருந்தது, ரொம்ப ஹார்டாலாம் இல்லை. அண்ட் ஏகப்பட்ட இட்லி நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவ்வளோ இட்லி அவங்களுக்கு வந்து சேல் ஆகிட்டு இருக்கு. ஸோ இட்ஸ் அ குட் திங். ஏன்னா ஒரு
கடை எப்பயுமே சொல்றது அதான் ஒரு சின்ன கடையா இருந்தாலும் அதுல என்ன டேஸ்ட் கொடுக்குறாங்கன்ற பொறுத்து தான் அந்த கடையோட இதுவே இருக்கு. அதுக்கேற்ற மாதிரியே ஒரு நல்ல கடை புதுசா ஒரு கடைக்கு வந்து போட்டிருக்கோம் திருப்பூருக்குள்ள. இந்த கடையில வந்து வீடியோ எடுத்தது, ஐ எம் சோ ஹாப்பி, நீங்களும் ஹாப்பின்னு நினைக்கிறேன். ஸோ அப்புறம் என்ன, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. சி யூ இன் அ கிரேட் வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, பை பை.